என் பேர் சந்திரா. வந்து 10 வயசுல இருந்து இந்த வியாபாரம் பாக்குறேன். பரம்பரையாகவே பார்க்கணும். எங்கள் அம்மா பார்த்தாங்க, எங்கள் அம்மாவுடைய மாமனார், எங்கள் ஐயா பார்த்தாங்க, எங்கள் ஐயா பார்த்து எங்கள் அம்மா பார்த்தாங்க, எங்கள் அம்மாவுக்கு பிற்பாடு நாங்கள் பார்க்குறோம். மண் இங்கே உதயாச்சியில் இருக்குது, பக்கத்து கிராமத்தில் உதயாச்சி களிமண் வாங்கிக்கிறது, நான் அடித்து வச்சுருக்கிறேன். இந்த உதயாச்சி களிமண்ணோட கொஞ்சம் மானாமிருதைக்கு போகிற போது அங்கேருந்து கொஞ்சம் களிமண்ணை கொண்டு வந்து அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி செய்கிறது. மண்ணை காய போடணும், கல் மண்ணுகளை பிறக்கி எடுத்துகிட்டு கொட்டி ஊற தண்ணியை தெளித்து ஊற வைக்கணும். ஊற வச்சு அதுக்கு பிற்பாடு ஆற்று மணல் நைஸ் மணலை போட்டு மிதித்து பிணையணும். நல்லா நைஸாக பிணைஞ்சு பிணைஞ்சாதான் செய்யவே வரும். நைஸாக பிணைஞ்சு அதுக்கப்புறம் நம்ம திருவையில் அள்ளி வச்சு இப்போ செஞ்சது மாதிரி செய்யணும். மிதித்தாத்தே மண் வலு கிடைக்கும், இல்லைன்னா போலியாக இருக்கும். எடுத்தாலும் இது செஞ்சாலும் இது தூக்கினாலும் இப்படி நிற்கும், இல்லைன்னா அது செய்யவும் வராது, ஸ்ட்ராங்காகவும் இருக்காது, போலியாக இருக்கும். இது இப்போ நல்லா தாங்கும். நான் மண்ணை மிதிக்கிறதுனால மண் சேரும், சேர்ந்து அது நல்லா இருந்தாத்தே செய்கிறதுக்கே வரும். நாங்கள் எப்போதுமே 365 நாளும் இந்த வேலை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். மழை காலத்தில் இந்த வெயில் அடிக்கையில் மிதிச்சுக்கிருவேன், வீட்டுக்குள்ளே மண்ணை வச்சுக்கிருவேன். வெயில்னா செஞ்சதும் இந்த வெயில் அள்ளி போட்டுருவேன், இல்லைன்னா இந்த அதெல்லாம் வீட்டுக்குள்ளேயே காய வச்சேன், இப்போ இன்றைக்கி தான் அள்ளி வெளியில் ஓடப்படுவேன். அப்படிதான் மழை காலத்தில் கொஞ்சம் கஷ்டந்தேன். சில்வர் பாத்திரம் எவ்வளவு இருந்தாலும் மண் பாத்திரத்துக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. நல்லா சேல்ஸ் ஆகுது, அதிகமாக சேல்ஸ் ஆகுது. இப்போ முன்ன மாதிரியே அதிகமாக சேல்ஸ் ஆகும். முக்கால்வாசி 95% டவுனில் இருக்கிறவங்க பூரா மண் பாத்திரத்தில் சமைக்கிறாங்க, கிராமத்தில் இருக்கிறவங்களே அலுமினிய பாத்திரத்தில் சமைக்கிறாங்க. யாரை வேணாலும் கேட்டுப்பாங்க. நவீன காலத்தில் காப்பர் பாத்திரம், அலுமினிய பாத்திரம், சில்வர் பாத்திரம்னு சமையல் பண்ணி இன்றைக்கி 5 வயசு குழந்தை கூட கண்ணாடி போடணும். இருக்குதா? எனக்கு இப்போ 60 வயசு ஆகுது, நான் என்ன கண்ணாடி போடலை. பேப்பர் படிக்கிறேன், தையல் மிஷின் வச்சு தைக்கிறேன், எல்லாமே தெரியும்.
இதை வச்சு தான் குடும்பமே ஓட்டும். நானும் எனக்கு மூணு குழந்தைகள் இருக்குதுங்க. ஒரு பொண்ணை பிஎஸ்சி படித்தேன், கம்ப்யூட்டர் படிக்க வச்சேன். இன்னொரு பையனை பிஇ படிக்க வச்சுருக்கிறேன், அவனையும் கம்ப்யூட்டருக்கு படிக்க வச்சுருக்கிறேன். இன்னும் சின்ன சின்ன இது ஆட்டோகிராஃபரு நிறையா படிக்க வச்சுருக்கேன். சின்ன சின்ன படிப்புகளாக நிறையா படிக்க வச்சுருக்கேன். இப்போ சென்னைக்கு போயிருக்கேன் வேலைக்கு இருக்கிறேன். என் பிள்ளைகளையும் படிக்க வச்சுருக்கிறேன். அந்த வீடெல்லாம் நாங்கள் இங்கே வந்ததையும் வாங்கினோம். ஆமாம், இங்கே காந்தி ரோட்டில் ஒரு கல்யாண மண்டபம் வச்சுருக்கேன். நல்லா இருக்குதுங்க. கிராமத்தில் எங்களுக்கு வயல்லாம் இருக்குது, இடங்கள்லாம் இருக்குது. வீடு இனிமேத்தையும் கட்டணும். ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன், நல்லா செஞ்சு கொடுத்துருக்கேன். அவங்களும் ஒரு இன்ஜினியர் மாப்பிள்ள தான், வெளிநாட்டில் தான் இருக்காங்க. என் பொண்ணு வெளிநாட்டில் தான் இருக்குது, சிங்கப்பூரில் தான் இருக்குது. ரெண்டு குழந்தைகள் இருக்குது என் பொண்ணுக்கு, அதுவும் வெளிநாட்டில் தான் இருக்குது, இங்கே இல்லை. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாதே வேளங்கப்பட்டிது, இங்கே சிவகங்கைக்கு பக்கத்தில். அதிகமாக நான் சரக்கு வாங்குறது மானாமரியில் ஓட்ட முடியுமா? இன்னும் அந்த காலத்தில் மாம்பிள்ளையை சம்பாரித்தாக பொம்பளை வீட்டில் இருந்து சாப்பிட்டாங்க. வீட்டில் இருந்து சாப்பிட்டாங்கன்னா வயவரப்பு விவசாயங்களை பார்த்தாங்க. டவுனுக்குள்ளே இருக்கிறவங்க வீட்டில் இருந்தாங்க. இந்த காலத்தில் ரெண்டு பேரும் சம்பாரித்தேன், குடும்பம் ஓட்டாங்க. இந்த மண்ணை தொட்டால் இந்த உடம்பில் ஒரு நீர் இருக்கிறது கூட இருக்காது. என்னன்னு தெரியுதா? இந்த மண் களிமண் உடம்பில் விறு விறுன்னு பிடிச்சி இழுக்கும். இந்த துருநீர் கெட்ட நீர் இருந்தால் கூட அது எடுத்துக்கும் போயிடும். மண்ணை தொடுறதுனால உடம்புக்கு சீக்கு கிடையாது. மத்திய மாதம் விளக்குகள் அதிகமாக சேல்ஸ் ஆகும். பொங்கலுக்கு பொங்கல் பானைகள் சேல்ஸ் ஆகும். மற்ற நாளைக்கு கோயில் கும்பாபிஷேகம், வீட்டில் ஒரு விசேஷம், ஒரு பால் காய்ச்சறது, ஒரு கல்யாண பானை, கல்யாணம்னு சொன்னாலுமே ஒரு அரசாணி பானை வைக்கத்தையும் செய்வாள். ஒரு சீர் கொடுக்குறா இருந்தாலும் முத முத ஒரு பொங்கல் பானை ரெண்டு பானை இந்த மண்பானையில் சீர் கொண்டு போய் வைக்கத்தையும் செய்வாள். எந்த நாளுமே எங்களுக்கு தொழில் உண்டு. எந்த நாளும் வியாபாரம் இல்லைன்னு சொல்ல முடியாது. மற்ற நாளைகளுக்கு இந்த அடுப்பு போடுறதோ அடுப்பு வாங்கிட்டு போவாங்க. எல்லாமே எந்த நாளுமே வியாபாரம், 365 நாளும் வியாபாரமே. செஞ்சு எழுகிறவங்க செஞ்சுக்கிட்டேனே இருக்கிறாங்க, வாங்குறவங்க வாங்கிக்கிட்டேனே இருக்கிறாங்க, சேல்ஸ் பண்ணுறவங்க சேல்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்காக இப்போ தான் வியாபாரம் ஓடும். அப்புறம் முக்கியமாக ரெண்டு பேர், ஒரு ஆள் செத்து போனால் கூட ரெண்டு முட்டையும் சட்டியும் வேணும். மண்ணில் ஒரு குழந்தை பிறந்துச்சுனாலே ஒரு மண் புள்ள மருந்து உரசுறதுக்கு ஒரு கிளியாஞ்சிட்டு வேணும். பிறக்கையிலையும் இந்த மண்பாண்டம் வேணும், ஒருத்தர் செத்தானாலும் இந்த மண்பாண்டம் வேணும். வாழ்ந்த காலத்துலேயும் கோவில் போனால் அத்தனைக்கும் இந்த மண்பாண்டம் வேணும். எல்லாத்துக்குமே நம்ம மண்ணில் தான் நடக்கிறோம்ப்பா. இந்த மண் இங்கனே கிடக்கும், நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம், பாடிக்கிட்டே இருப்போம், நம்ம செத்து கூட போவோம். இங்கே இருக்க மண்ணை வெட்டி அங்கனை போட்டால் தான் அங்கனை போவோம். புரியுதா? இந்த மண்பாண்டம் மனிதருக்கு அவசியம், வாழ்நாள் முழுக்க தேவை.